எனக்கு அன்புக்குரிய வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, உறவினர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் தீப திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் தீபாவளி பொறுத்தவரைக்கும் 2 வருஷத்துக்கு கொரோனாக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளி. இந்த தீபாவளியை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதற்காக ஒவ்வொருத்தரும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. எல்லாரும் புத்தாடை வாங்கியிருக்கிறாங்க. புதுசாக தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கும். புதுமண தம்பதிகளும் இந்த வருஷம் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த தீபாவளியை பொறுத்தவரையிலே மிக சிறந்த தீபாவளியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட்டாசு வெடிப்பதுக்கு மட்டும் ஒரு சில தடைகளை போட்டிருக்காங்க. ஏற்கனவே அது ப்ரொடக்ஷன்லேயே தடை விதிக்கப்பட்ட அதுக்கு அதை தாண்டிய பட்டாசுகள் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. பாதுகாப்பாக எல்லோரும் பட்டாசு வெடிக்கணும்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனக்கு தெரிந்து ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அன்பளிப்புகளை மக்கள் பரிமாறுவார்கள். இந்த தீபாவளியை பொறுத்தவரையில் இனிப்பு மட்டும்தான் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த இனிப்பு அதிக அளவில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்டிகை உலக அளவில் எனக்கு தெரிந்து தீபாவளி பண்டிகை மட்டும்தான். எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு ஸ்வீட்டு வாங்கி தந்திருக்கிறாங்க. நானும் என்னுடைய நண்பர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் ஸ்வீட்டு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதற்காக நாளையும் நாளைய மறுதினமும் என்னுடைய கடையில் ஒரு சில ஆஃபர் வச்சுருக்கிறேன். ஆஃபர்னு சொல்லும்போது வழக்கமாக பத்திரிகையில் காலையில் டெய்லியும் பார்த்தா செஞ்சேன்னா எல்லா நிறுவனங்களும் ஆஃபர் அறிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. தொலைக்காட்சியிலையும் அது விதிவிலக்கு இல்லை. நான் மட்டும்தான் இன்னும் ஆஃபர் அறிவிக்கல என்று என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஃபோன்லேயும் நேரடியாகவும் கேட்டுக்கிட்டாங்க. அவங்க அனைவருக்காகவும் நாளையும் நாளை மறுதினமும் 2 நாட்களாக தீபாவளி அன்றும் சேர்த்து 2 நாட்களாக சுரேஷ் ஃபேஷன் ஜுவல்லரியில் உங்கள் அன்பு தம்பி சில்வர் சுரேஷ் ஆஃபர் வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், பழகலாம். நன்றி, தேங்க்யூ.